வணக்கம், நான் இலவன் ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மேகலா சண்முகம் பேசுறேன். தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, சாணம் பவுடர் பத்தி தாங்க. அதாவது கவுடங் பவுடர். இந்த சாணம் பவுடர் எது எதுக்கு யூஸ் பண்றாங்க, யார் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது எங்க கிடைக்கும் தேடிட்டு இருக்கவங்க இப்ப நம்மளை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு தேவையான அளவு, போதுமான அளவுக்கு மேல சாணம் பவுடர் இருக்கு. இதை நிறைய பேர் எதுக்கு வாங்கி பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்யா விளக்கு செய்யறதுக்கு, பஞ்சகவ்யா சாம்பிராணி, பஞ்சகவ்யா ஊதுவத்தி. இது மட்டும் இல்லாம இப்ப வந்து செடி வைக்கிற தொட்டியே வந்து இந்த சாணம் பவுடர்ல செய்யறவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விபூதி செய்யறதுக்கு தேவைப்படுறவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி பல விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடுபொருளாக இது வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த கொக்கோ பிட் வச்சு, அதாவது தேங்காய் நார் அந்த வச்சு பாட்டிங் செய்யும் போது அது ஒரு பங்கும் இது ஒரு பங்கும் போட்டு நீங்க செஞ்சாலே எந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியுமே அதிகமாக கொடுக்காத அளவுக்கு இது வளர்ச்சி கொடுத்துரும். மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. இது கேஜிஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா, இந்த சாணம் பவுடர்ல இன்னும் என்ன செய்யறேன்னா, ஈரோடு ஃபுல்லா, ஈரோடு கோயம்புத்தூர் அந்த சைட்ல ஃபுல்லா எல்லாருமே சாணம் மொழுகிற பழக்கம் இருக்கு. அதாவது வாசல்ல அந்த சாணம் மொழுகிறது எல்லாரும் பாத்தீங்கன்னா சாணி பவுடர்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கெமிக்கல் வந்து செய்யப்பட்ட கெமிக்கல், அதை வாங்கி குடிச்சு சாகுறவங்களும் உண்டு. ஸோ அதுக்கு பதில் நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறோம்னா, கம்ப்ளீட்டாக நல்லா ஃபைன் பவுடரை சாணத்தை ஆக்கி அதில் வந்து மஞ்சள் வேப்பலை இது கலந்து, மஞ்சள் எதுக்குன்னு சொன்னீங்கன்னா கிருமி நாசினி ப்ளஸ் அது வந்து ஒரு கலரை ஆடட கலராக இருக்கும. அதை தவிர்த்து வேப்பலை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி அதை ஒரு பேக்காக தரோம். ஸோ வாங்கி வாசல் தெளிக்கிறவங்களும் அதை பயன்படுத்தலாம். யார் வேணாலும் சரி, அவங்க தான் பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் இதை பற்றி, அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறதுனால அவங்கள பற்றி சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இந்த சாணம் பவுடரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நாட்டு மாடுகளை காப்பாற்றுங்க.